போர்க்குற்றவாளிகளே, எச்சரிக்கை. உங்களை மட்டுமல்ல உங்களுடைய வம்ச பரம்பரையையும் அந்த குற்றம் தொடர்ந்து வரும் என்பதற்கு இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஜெர்மனியில் நடைபெற்ற போர்க்குற்றங்களும் இப்பொழுது தங்களுடைய மூதாதையர்கள் உருப்படியானவர்களா போர்க்குற்றவாளிகளா இல்லையா என்பதை அவர்களினுடைய பிள்ளைகள் அவர்களினுடைய இளைய தலைமுறையினர் இப்பொழுது துருவி தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள். போர்க்குற்றவாளிகளினுடைய வம்சமா குடும்பம் என்பது தலை குனிவு தருகின்ற ஒரு செயல் என்று ஜெர்மனியர்கள் கருதுவதாக புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜெர்மனிய பிள்ளைகள் தங்களுடைய மூதாதையர்களினுடைய வாழ்க்கை கரைபடிந்த வாழ்க்கையா, அவர்கள் போர்க்குற்றவாளிகளா இல்லையா என்பதை ஆராய்வதற்கான காரணம், சமீபத்தில் 97 வயதுடைய இமார்கோட் எஃப் என்கின்ற ஒரு பெண்மணி, இவர் பழைய நாஜிகள் காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட முகாம் ஒன்றில் பதிவாளராக இருந்தவர். 1943-45 கால பகுதியில் இவர் இளம் பெண்ணாக சுமார் 19 வயது உடையவராக பணியாற்றி இருக்கின்றார். அத்தருணம் 10,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நச்சு புகை அடித்து. இந்த படுகொலையின் பொழுது இருந்த காரணத்தினால் இப்பெண்மணிக்கு இப்பொழுது 97 வயதாக இருந்தாலும் 2 காலம் ஒத்திவைத்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தான் செய்தது தவறுதான் என்று அவர் ஒப்புக்கொள்ளுகின்ற நிலை வரை 10 காலமாக இந்த விசாரணை நடைபெற்றது. ஒரு சம்பவம், மேலும் 5 பேர் இதுபோன குற்றவாளிகள் இன்னமும் தண்டிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த பெண்மணியினுடைய தண்டனை பின்னதாக இப்பொழுது இருக்கின்ற ஜெர்மனியர்கள் தங்களுடைய நாடு முழுவதும் நாஜிகளினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருந்தது, அவ்வாறான நாஜி போரை நம்முடைய மூதாதையர் தானே செய்திருக்கின்றார்கள், அவர்களுடைய காலத்தில் இத்தனை பெரிய மனித படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன, இந்த மனித படுகொலைகளை செய்தவர்களுடைய வம்சமா நாங்கள் என்று தலைகுனிவை தருகின்றது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஆகவே நாஜி படைகளில் நம்முடைய மூதாதையர்கள் இருந்தார்களா என்ற தேடலையும் துருவலையும் அவர்கள் ஆரம்பித்து இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. மேலும் இது குறித்த ஆய்வுகள் கூறுகின்ற பொழுது, போர் முடிவடைந்த பின்னர் அமைக்கப்பட்ட நூரம்பர்க் ஜட்ஜ்மென்ட் என்கின்ற தீர்ப்பானது 1945-46 ஆண்டு நடைபெற்ற பொழுது 24 டாப் நாஜிகளை அடையாளம் காட்டியது, பெரும் படுகொலையாளிகள் இவர்கள் என்று கூறியது. அதேவேளை இப்போது இருக்கின்றவர்களுடைய வரலாறும் இந்த நூரம்பர்க் ஜட்ஜ்மெண்ட்டுடன் தொடர்பு படுகின்றதா என்றால் சரியாக தெரியவில்லை. சிறிதும் பெரிதுமாக இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கும் போல் இருப்பதாக அவர்கள் கருதுகின்றார்கள். 1930-40 நடந்ததை சொல்ல பலருக்கு அச்சம் இருக்கின்ற காரணத்தினால் மூடி மறைக்கின்றார்கள் என்றும், பலர் நாஜி படைகளில் இருந்த வம்சங்கள் தங்களுடைய நாஜி படை வரலாறை மண்போட்டு மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. போரின் பின்னதாக 106,496 நாஜிகள் ஜெர்மனியில் அடையாளம் காணப்பட்டார்கள் என்று ஆய்வு கூறுகின்றது. ஆனால் 6,500 பேர் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வெறும் 16 பேருக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 166 பேர் ஆயுள் தண்டனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இது மிக மிக குறைந்த எண்ணிக்கை என்று கூறப்படுகின்றது. இது குறித்து ஜெர்மனியில் இருந்து வெளிவருகின்ற ZDF என்கின்ற தொலைக்காட்சி நடத்திய ஆய்வில், 2020 ஆண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்வானது 28% ஜெர்மனிய மக்கள் இந்த நாஜி படைகளில் இருந்த தம்முடைய மூதாதையர்கள் தங்களுடைய வரலாற்றை களங்கப்படுத்திவிட்டார்கள் என்று கருதுவதாக தெரிவிக்கின்றது. இதுபோல துருக்கி நாடும் ஆர்மீனிய படுகொலைகள் தொடர்பாக இப்பொழுது போர்க்குற்ற நாடாகவும், அவர்களினுடைய மூதாதையர்கள் போர்க்குற்றங்களை புரிந்திருக்கின்ற காரணத்தினால் இப்போது இருக்கின்ற துருக்கியர்கள் மீது அந்த களங்கத்தின் நிழல் படிவதாகவும் கூறப்படுகின்றது. ருவாண்டா நாட்டில் நடைபெற்ற மனித படுகொலைகளில் பிரான்சினுடைய பின்னணி இருந்ததா என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றது. இப்பொழுது ரஷ்யா உக்ரைனில் போர்க்குற்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. ரஷ்ய வம்சங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய அவமானத்தையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்த போவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. மேலும் இன்று நடைபெறுகின்ற இந்த போர்க்குற்றங்களானது இதுவரை பூமியில் பிறக்காத பிள்ளைகளின் மீது களங்கத்தை சுமத்த போகின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் ஸ்ரீலங்கா சிந்திக்க வேண்டும். இன்று போர்க்குற்றத்தை ஸ்ரீலங்கா மண்பூடி மறைத்தாலும் நாளைய வரலாறு இன்றைய போர்க்குற்றவாளிகளினுடைய வம்சங்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஜெர்மனிய செய்தி தெளிவாக காட்டுகின்றது. ஆகவே போர் என்பதும் போர்க்குற்றம் என்பதும் அவர்கள் தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள் என்ற பேதமில்லை. யார் இழைத்தாலும் அது போர்க்குற்றம் தான். அந்த வரலாறு அவர்களை மன்னிக்க போவதில்லை என்பது இப்போது ஜெர்மனியில் 77 வருடங்கள் கடந்த பின்னதாக ஜெர்மனிய புதிய தலைமுறையினர் படுகின்ற மிகப்பெரிய
துன்பமாக இந்த போர்க்குற்றம் இருக்கின்றது. ஏனென்றால் 21 நூற்றாண்டின் மிகப்பெரிய விடயமாக மனித குலத்தின் முன் வைக்கப்பட இருப்பது போர்க்குற்றம் தான். ஆகவேதான் போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நூற்றாண்டாக இது இருப்பதனால் அவர்களுடைய வம்சங்கள் கூட இப்பொழுது கதிகலங்கி நிற்கின்றார்கள் என்பது ஜெர்மனியில் 97 வயதுடைய பெண்மணி மீது விதிக்கப்பட்ட தீர்ப்பும் அந்த தீர்ப்பின் பின் ஏற்பட்டிருக்கின்ற அதிர்வலைகளும் தருகின்ற பாடமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளை.